கொரோனாவால் இரு மாநில எல்லையில் நடைபெற்ற மூன்று திருமணங்கள் தமிழக கேரள எல்லையான சின்னாறு சோதனைச்சாவடி அருகே அதிகரிக்கும் திருமண நிகழ்வுகள். கோவில், மசூதி, சர்ச் மண்டபங்களுக்கு அடுத்தபடியாக ஜோடிகளை சேர்த்து வைக்கும் புண்ணிய ஸ்தலமாக மாறும் எல்லையோர சோதனைச்சாவடிகள். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தமிழக கேரள எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள சின்னாறு சோதனைச்சாவடி அருகே மூன்று திருமணங்கள் சாலையிலே நடைபெற்றது. பொதுவாக அனைத்து மதத்தினரும் தங்களது திருமணத்தை கோவிலிலோ அல்லது சர்ச் மற்றும் மசூதியில் நடைபெறும். பெரும்பாலான மக்கள் தங்களது வசதிக்கேற்ப திருமண மண்டபங்களை பிடித்து திருமணத்தை நடத்துவது வாடிக்கை. கொரோனா வைரஸின் தாக்கத்தால் மாநிலங்கள் தங்களது எல்லைகளை மூடியுள்ள நிலையில் தமிழக கேரள எல்லையான உடுமலையிலிருந்து கேரளா மாநிலம் மூணார் செல்லும் சாலையில் உள்ள சின்னார் சோதனைச்சாவடியில் தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று மாப்பிள்ளைகளுக்கும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மணமகள்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் மாநில எல்லைகளில் போக்குவரத்து இல்லாத காரணத்தாலும் மற்ற மாநிலங்களுக்கும் செல்ல அனுமதி கிடைக்காத காரணத்தால் திருமணம் செய்ய முடியாமல் திருமண வீட்டார் தவித்து வந்தனர். இதனையடுத்து மாநில எல்லையில் வைத்து திருமணத்தை முடித்து விடலாம் என எண்ணிய பெற்றோர் கேரள மாநில சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறையை நாடியுள்ளனர். அவர்கள் சோதனை சாவடியில் வைத்து திருமணத்தை நடத்தி வைக்க ஏற்பாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழகத்திலிருந்து மாப்பிள்ளைகளை மாநில எல்லைப்பகுதிக்கு வரவழைத்தனர். அங்கு வைத்து திருமணத்தை முடித்து மணமக்களை மணமகனுடன் அனுப்பி வைத்தனர். கேரள மாநிலத்தில் திருமணத்திற்கு மணப்பெண்ணுக்கு மட்டும் அனுமதி அளிப்பதால் உறவினர் யாரும் செல்ல முடியாமல் திருமணத்தை முடித்து வைத்து மணமகளை மணமகனுடன் வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அப்படி இன்று மூன்று திருமணங்கள் நடைபெற்றது. முதலில் கேரள மாநிலம் காந்தலூர் பகுதியைச் சேர்ந்த சுகன்யா என்ற மணப்பெண்ணுக்கு, உடுமலை அருகே உள்ள குறிச்சிக்கோட்டை என்ற பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற மணமகனுக்கும் திருமணம் நடைபெற்றது. இரண்டாவதாக காந்தலூர் மிஷல் வயல் பகுதியைச் சேர்ந்த வேதகணி என்ற மணமகளுக்கு, அமராவதி நகர் பகுதியைச் சேர்ந்த முத்தப்பா ராஜா என்ற மணமகனுக்கு திருமணம் நடைபெற்றது. மூன்றாவதாக மூணாறு எல்லையில் உள்ள ஒரு தேயிலை எஸ்டேட் பகுதியைச் சேர்ந்த கஸ்தூரி என்ற மணமகளுக்கும், சென்னையைச் சேர்ந்த நிர்மல் ராஜ் என்ற மணமகனுக்கும் திருமணம் நடைபெற்றது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கோவில், மசூதி, சர்ச் மண்டபங்களுக்கு அடுத்தபடியாக சோதனைச்சாவடி எல்லைகளும் ஜோடிகளை சேர்த்து வைக்கும் புண்ணியஸ்தலமாக மாறி வருகிறது.